பிஎல்ஜிஎஃப் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அதை இது கூட சேர்த்து பண்ணலாம். வாய்ப்பு சுத்தமாக இல்லையா சார் அப்படின்னா அதை கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது, அது கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த டேப்லெட் எப்போ போடணும், இந்த டேப்லெட்டோட முக்கியத்துவம் என்ன, வணக்கம். ஸோ ப்ரீஎக்ளாம்ப்ஸியா பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஹை யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஏன் கர்ப்பப்பைக்கு வர ரத்த ஓட்டங்கிறது கம்மியாக வருது, அது எப்போ மாறுதல் அடையுது, மாறுதல் அடையிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பாகம் 3. உங்களுக்கு சப்போஸ் இது புரியலை அப்படின்னா முதல் ரெண்டு பாகங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ முதல் பாகத்தில் ப்ரீஎக்ளாம்ப்ஸியானா என்னன்னு சொல்லியிருந்தோம், கர்ப்பப்பைக்கு வர ரத்த ஓட்டங்கிறது ஏன் கம்மியாக இருக்குது, அது எப்போ மாறுதல் அடையுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், ஏன் மாறுதல் அடையுது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம். அடுத்து பாகம் 2 ஹை யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ்னு டாப்ளரில் கொடுத்துருந்தா அதை வச்சு மட்டும் மாத்திரை ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் என்னெல்லாம் விஷயங்களை பார்ப்போம், பார்த்துட்டு என்ன ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இப்போ பாகம் 3. இந்த 3 பாகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரீஎக்ளாம்ப்ஸியாக்காக ஒரு ரிஸ்க் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நான் ஃபீட்டல் மெடிசன் யூனிட்டுக்கு போனேன், முதல்ல என் ஹைட் வெயிட் பிபி எடுத்தாங்க, அந்த பிபிங்கிறதும் ரெண்டு கையில் ஒரே நேரத்தில் எடுத்தாங்க, மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணாங்க, அந்த ஸ்கேனில் கர்ப்பப்பைக்கு வர ரத்த ஓட்டத்தை, அதாவது யூட்ரைன் ஆர்டரி டாப்ளர்ஸையும் பார்த்தாங்க, இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க சார், இது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க, இதை பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ நீங்கள் வெறும் ஹைட் வெயிட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் ஸ்கேனு இதெல்லாம் வச்சு மட்டும் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீஎக்ளாம்ப்ஸியா வர ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறதோட சதவீதம் கம்மியாக இருக்கும். பட் இதுவே ஒரு பிளட் டெஸ்ட்டோட சேர்த்திங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் கால்குலேஷனோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த பிளட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. 1 டபுள் மார்க்கர்னு சொல்லக்கூடிய, ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரைசோமி மற்ற விஷயங்களுக்காக, அதாவது குழந்தைக்கு மரபணு பிரச்சனை வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எடுக்கிற அதே பிளட் டெஸ்ட்டையும் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ராவுமே நீங்கள் காசு கட்ட வேண்டாம், ஏன்னா அதுக்கு பண்ணுற கால்குலேஷனையும் இதையும் சேர்த்து பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு இன்னும் சென்சிட்டிவிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா பிஎல்ஜிஎஃப் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அதை இது கூட சேர்த்து பண்ணலாம். சரி, இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், இப்போ நான் வந்து பெருன டபுள் மார்க்கர் பிளட்டு தரேன், ஆனால் வந்து பெருன நான் ஸ்கேனை ஒரு இடத்துல பண்ணிவிட்டு டபுள் மார்க்கரை இன்னொரு இடத்துல கமர்ஷியல் கம்பெனியில் கொடுத்தோம், அந்த ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ப்ரீஎக்ளாம்ப்ஸியா ரிஸ்க்லாம் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் கம்பெனிஸால் யூஸ்வலாக இந்த மாதிரி ரிஸ்க்லாம் கொடுக்க முடியாது. சில பேர் கொடுக்குறாங்க, அதுவும் எவ்வளோ தூரம் சென்சிட்டிவ்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபீட்டல் மெடிசன் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எஃப்எம்எஃப் ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷனோட சாஃப்ட்வேர் இருக்கும், ஏன்னா அந்த சாஃப்ட்வேரால் மட்டும்தான் இந்த ரிஸ்க் கால்குலேஷனை கொடுக்க முடியும். அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி, மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய கைகளில் எடுத்த பிபி, ப்ளஸ் யூட்ரைன் ஆர்டரி டாப்ளர், அதாவது கர்ப்பப்பைக்கு வந்த ரத்த ஓட்டம், ப்ளஸ் இந்த ரத்தத்தோட வேல்யூ, இந்த ரத்தத்தோட வேல்யூலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மிஷினில் மட்டும்தான் இந்த ரத்தத்தோட வேல்யூவை ரன் பண்ணியிருக்கணும். உலகத்தில் எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த 3 மிஷின் மட்டும்தான், அதோட ரீஏஜென்ட்ஸ் மட்டும்தான் ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய எஃப்எம்எஃப்ஆல் அப்ரூவ்ட். மற்ற அப்ரூவல் இல்லாத எத்தனையோ சாஃப்ட்வேர்ஸும் எத்தனையோ மிஷின்ஸும் இருக்குது, அதில் கொடுக்குற ரிஸ்கெல்லாம் வேலிட் கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த மிஷினில் ரன் பண்ணப்பட்டு அப்போ கொடுக்குற அந்த வேல்யூ தான் நம்ம வந்து ரிஸ்க் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க முடியும். ஏன்னா சாஃப்ட்வேர்லேயே கேட்கும், நீ இந்த எந்த மிஷினில் ரன் பண்ண அப்படின்னு, அதில் அந்த மிஷினை போட்டதுக்கப்புறம் என்றைக்கு ரன் பண்ண அப்படின்னு கேட்கும், பிளட்டை என்றைக்கு எடுத்த, என்றைக்கு ரன் பண்ண அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் அந்த வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ தான் இது எல்லாம் சேர்த்து இந்த ரிஸ்க் கால்குலேஷனுக்கு ஒரு முழுமையடையுது. ஸோ இப்போ இந்த ரிஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கம்மியாக இருக்குது, 1 in 99, இல்லை 1 in 90, 1 in 80 அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் ஹை ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இந்த ரிஸ்க் ஃபார் ப்ரீஎக்ளாம்ப்ஸியா அப்படிங்கிறதுல உங்களுக்கு 1 in 250, 1 in 800, 1 in 2000 அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் லோ ரிஸ்க்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் பிபி வரத்துக்கோ, இல்லை வந்து பேரன பிபி ரிலேட்டடாக வலிப்பு அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் வரத்துக்கோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. வாய்ப்பு சுத்தமாக இல்லையா சார் அப்படின்னா அதை கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது, அது கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளால் வாய்ப்பு கம்மி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, நீங்கள் நார்மலாக இந்த ப்ரெக்னென்சி நார்மலாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சப்போஸ் சரி சார், எனக்கு வந்து 1 in 17 வந்திருக்கு அப்படின்னா நான் ஹை ரிஸ்க் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வரத்துக்குரிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அவ்வளோதானே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அதாவது 1 in 70 அப்படிங்கும்போது
70 பேரில் ஒருத்தருக்கு தான் பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மிச்சம் 69 பேர் நார்மலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் 100 கீழே வரும்போது இன்டர்நேஷ்னலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா 100 கீழே ரிஸ்க் வருதா இவங்க எல்லாருக்குமே வந்து டேப்லெட் கொடுத்து கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படுத்தும் போது இவங்களுக்கு அந்த ஒருத்தருக்கும் பிபி வரதை நம்ம தவிர்க்கலாம், இவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேப்லெட் எப்போ போடணும், இந்த டேப்லெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.